அண்மை செய்தி, சென்னை மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையில் சிறு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனை ரயில்கள் இயக்குவதில் தற்காலிகமாக நேரம் மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. நாம் தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். வணக்கம் லிபிகா, தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்ன நேரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. சென்னை மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையில் சிறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில்கள் இயங்குவதில் தற்காலிகமாக சற்று நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சென்னையை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ ரயில் சேவையானது பல்வேறு இடங்களில் இயங்கி வருகிறது. இதன் காரணமாக தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களும் அதே போன்று பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் முதல் அனைவருமே இந்த மெட்ரோ ரயில்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறார்கள். அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் கூட மெட்ரோ ரயில் சேவைகளை பயன்படுத்தியவர்களில் அதிகமான எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை நாளடைவில் அதிகரித்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த சென்னை மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையில் தற்போது சிறிய தொழில்நுட்ப கோளாறானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்காலிகமாக சற்று நேரமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் சேவை நிறுவனம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. அதாவது புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ முதல் விமான நிலை வரை, அதாவது கோயம்பேடு வழியாக செல்லக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சேவையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் சேவையானது தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக பிம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ வரை 6 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும், அதே போன்று புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ முதல் பரங்கிமலை மெட்ரோ வரை 6 நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இதற்கு பதிலாக இயக்கப்படும் எனவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விரைவில் மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் எனவும் மெட்ரோ ரயில் நிறுவனமானது தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. லிபிகா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.